இன்றைய தேதி வரை அந்த குழுவில் வந்து யார் தலைவராக இருக்கின்றார்களோ அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் யாரும் கொடுக்கல. இதுதான் நிலைமை. ஏன்னா இதில் வந்து நீங்கள் முதலே கேட்டீங்க, பாதிக்கப்பட்ட பெண், அது கட்சி பெண் அப்படின்னு தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. பாதிக்கப்பட்ட எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் அந்த குழு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் மலர்கொடி அக்கா அவர்களை சந்தித்து நீங்கள் உங்கள் குறைய சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் மலர்கொடி அக்கா அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் நாம் கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட தான் அந்த கட்சி இருக்கணும். ஸோ பாதிக்கப்பட்ட பெண் இதுவரை யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கொடுக்கும்பொழுது அந்த கட்சி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும், அது ரொம்ப தயாராக இருக்கும். ஏன்னா பெண் வந்து பாஜகவை சார்ந்தவர் அப்படின்னு அந்த வீடியோவில் அந்த நபர் சொன்னதுக்காகத்தான் அந்த குழுவே, அந்த பெண் வந்து பாஜகவை சார்ந்தவர், அவர் பாஜகவில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதுதான் எங்களுக்கு ஏரியா ஆஃப் கன்சர்ன். மிச்சது வந்து எங்கள் நாட் எங்கள் ஏரியா ஆஃப் கன்சர்ன். ஏன்னா வேறு பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், வேறு இடத்துக்கு கூட போகலாம். இது உண்மையாக பொய்யான்னு புரியணும்னா பாதிக்கப்பட்ட பெண் அந்த கமிட்டிகிட்ட வரணும். அதான் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய நிலைமை.